வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன் வரும், அது பார்க்குற மூலமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம், அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏஷியன் பெயிண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் ட்ரேட் பண்ணோம். ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து எப்போயுமே வந்து நல்லாயிருக்கும். அதனுடைய டே டு டே மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வால்டைல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் நல்லாயிருக்கு, நல்லா ஷேர் வந்து மூவ் பண்ணுது. ஈவன் ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடிச்ச ஷேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஈவன் கொரோனா டயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 1 இயர் லைன் ஷார்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டைமில் கூட 1500 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்குச்சு, பட் அதனுடைய ரேஞ்ச் ஹையே பார்த்திங்கன்னா 1900 தான் வந்து இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டயத்துலையும் இறங்கினாலும் பெருசாக வந்து டவுன் வந்து வரல, டவுன் வரல. அதே சமயத்தில் ரெக்கவரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையே வந்து ஏஷியன் பெயிண்ட் போயிடுச்சு. நீங்கள் ஆல் டைம் இதனுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபீஸில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2200 வரைக்கும், 140 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது நாங்கள் ட்ரேடிங் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க மூவ்மெண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி அதை வச்சு தான் ட்ரேடிங் பண்ணோம். அடுத்து டெக்னிக்கலாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சும் ட்ரேடிங் பண்ணோம். ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம், மார்க்கெட் நேற்று வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நேற்று டவுனில் இறங்குச்சு, ஸ்ட்ராட்டஜி படி டவுனில் வந்துச்சு, ஓப்பனிங்லேயே டவுன் வந்துச்சு. ஸோ மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஸ்ட்ராட்டஜி படி அப்படின்றத அப்சர்வ் பண்ணோம். இது அப்சர்வ் பண்ணிட்டு இன்றைக்கி ஓகே இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்டாக இருந்தது பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே டவுன் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்ட் மாறிடுச்சு, இப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் பிரேக் அவுட்டும் கிடச்சதுனால பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் ஆப்ஷனை வந்து இன்றைக்கி நாங்கள் பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட் பை சைடு ஆல் டைம் ஹையையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போயுமே ஒரு ஷேர் ஆல் டைம் ஹை கிட்டக்க போகல ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ப்ரீவியஸாக டச் பண்ணிச்சு ஆல் டைம் ஹை வந்து. ஸோ மறுபடியும் அதே ரேஞ்சு கிட்டக்க இன்றைக்கி மார்க்கெட் போச்சு. ஸோ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ண உடனே நம்ம இன்றைக்கி கட் பண்ணிடலாம் ஏஷியன் பெயிண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே வந்ததில் ஓகே நம்ம ஏறினது ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 29 நாங்கள் ஆக்சுவலி கவர் பண்ணிட்டோம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாட் தான் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் 29.70 ரேஞ்சில் கவர் பண்ணோம், அப்போ 75 போச்சு, உடனே செல் ஆயிடுச்சு. செல் ஆனது பார்த்திங்கன்னா 1800 ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு புக் ஆச்சு. பட் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமும் நல்ல ரைஸ், நல்ல பீக்கில் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் அந்த மொமெண்ட்டும் வந்து கண்டினியூ ஆச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரைசிங்கில் ஏறிக்கிட்டே இன்னும் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபேவரேட்டான ஷேர்னா இதுதான். இன்ட்ராடேன்றவங்க அன்றைக்கி என்ன ப்ராஃபிட்ஸ் வருதுன்றது தான் புக் பண்ணுவோம், இன்வெஸ்டர்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் ஈல்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்போயும் ப்ராஃபிட்ஸில் இருக்கணும், ஒரு லாட்னாலும் 1000 ரூபீஸ்னாலும் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய இது. ஸோ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணல, நம்மளால் இந்த 2150 ரேஞ்சில் இப்போ ஸ்ட்ரெக்காகி நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லா ஏறுந்தான், பட் இதை டச் பண்ணதுக்கப்புறம் சடனாக கீழே இறங்குறதுக்கும் அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஆல் டைம் ஹை போனது நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு கூட நினச்சிக்க வேண்டியதான். எப்போயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் வரையில் புக் பண்ணிக்கிறது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்றனால நாங்கள் ப்ராஃபிட்ஸை கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்போ இன்ட்ராடேயில் பையிங் ட்ரெண்ட் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், என்ட்ரி எப்படி எடுக்கிறோம், ட்ரேடிங் எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.